Hi friends, welcome to DD Sulagam. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் யூஎஸில் இருக்க பப்ளிக் லைப்ரரி பற்றியும் அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பேண்டமிக்னால் லைப்ரரிக்கு வர முடியாதவங்க ஆன்லைன்லேயே புக்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த பிக்கப் லாக்கரில் வந்து புக்ஸை பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த லைப்ரரி என்ட்ரு ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம மொதல் வாரம் எடுத்துகிட்டு வந்த புக்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே லைப்ரரிக்கு வெளியே ஒரு ட்ராப் பாக்ஸ் இருக்குது, அங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைப்ரரிக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிட்ஸ் புக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிறது எல்லாமே கிட்ஸ் புக்ஸ் தான். அவார்ட் வினிங் புக்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் வைஸாக புக்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வந்து செலக்ட் பண்ணி எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கலாம். இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் புக்ஸ், ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கான புக்ஸ். இது வந்து அவங்க அந்த பேஜஸ்லாம் கிழிக்க முடியாத மாதிரி திக்காக இருக்கும். இந்த லைப்ரரியும் அங்கே இருக்க புக்ஸையும் அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கேயுமே ஒரு டேமேஜ் புக்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. யூஎஸ் ஸ்கூல்ஸ் பொறுத்த வரையும் ரீடிங்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் கிட்ஸ் வந்து ரெகுலராக லைப்ரரிக்கு வர்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அட்ராக்டிவான விஷயம் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி லைப்ரரிக்கு வருவாங்க. இது வந்து பியூரிஃபைட் வாட்டர். விண்டரில் வந்தீங்கன்னா ஜாக்கெட் ஹேங் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்கான புக்ஸ். இது வந்து சாப்டர் புக்ஸ், அப்புறம் வந்து மற்ற லாங்குவேஜஸோட புக்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது.
நாம் தேடுற புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு அங்கங்கே சிஸ்டமில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி நம்ம தேடுற புக்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட் டெஸ்கில் சொல்லி வச்சா அவங்க அவைலபிள் ஆனதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே வந்து புக்ஸ் வந்து சிடி டிவிடி ஃபார்மேட்லேயும் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிவிட்டு 3 days ரிட்டர்ன் பண்ணணும். இது வந்து பப்ளிக் லைப்ரரினால் இங்கே எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க, இது எல்லாமே ஃப்ரீ தான். அங்கங்கே கம்ப்யூட்டர்ஸும் வச்சுருக்காங்க, நம்ம ஃப்ரீயாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். பிரிண்டர் ஸ்கேனர்ஸ்லாம் இருக்குது, ஒரு பிரிண்ட் அவுட்க்கு மட்டும் 10 cents சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே ஸ்கூல்ஸில் மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலர் செக்அப்க்கு டாக்டர்கிட்ட போகும்போதும் எத்தனை மணி நேரம் உங்கள் பசங்க ரீட் பண்ணுறாங்கன்னு டாக்டர் கேட்பாங்க. ரீடிங் ஹேபிட் இருக்க பசங்க அகாடமிக்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்கட்டு டாக்டரை நிறைய ரீட் பண்ண சொல்லி நம்மளை சொல்லுவாங்க. நாம் எடுத்துகிட்டு போகிற புக்ஸை 3 weeks ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். 10 to 15 புக்ஸ் வரையும் நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம் இங்கே. கிட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணி அந்த ட்ராப் பாக்ஸில் போட்டால் ஒரு ஃப்ரீ புக் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கேட்ட புக் கிடைக்கலன்னா இந்த லைப்ரரி ஒர்க்கர்ஸ் கிடைச்சதும் அதை வந்து ஒரு டோக்கன் நம்பர் போட்டு வச்சுருவாங்க. நம்ம அந்த டோக்கன் நம்பரை பார்த்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுத்துக்கலாம். நம்மளோட லைப்ரரி கார்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ண புக்ஸை நாமளே செல்ஃப் செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த புக்ஸில் இருக்க பார்கோடை ஸ்கேன் பண்ணதும் அந்த புக்ஸோட நேம்ஸ் அப்புறம் அதை நம்ம எப்போ ரிட்டர்ன் பண்ணுன்றத இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம மெயில் ஐடிக்கு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஎஸ் லைப்ரரியோட இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.